சபரிமலை வந்து டெய்லியும் வண்டி வரும். அப்பா ஏசிய போட்டு வச்சு செம்மையா தாக்குறாங்கப்பா. நீங்க பாருங்க, மேல ரெண்டு பேர் படுத்துக்கலாம், கீழே ரெண்டு பேர் படுத்துக்கலாம், வித் கிட்ஸோட தூங்கலாம். இதுல சஸ்பென்ஷன் லெவல் ஹையா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் இல்லாம இருக்கும். ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய் ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். எப்போ பார்த்தாலும் துணி கடையை போகிறது, நகை கடையை போகிறது, அது இதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஜோஷியம் கூட நம்ம பார்த்துருப்போம், பட் ஒரு ட்ராவல்ஸ் பற்றி பார்த்ததே இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா நீங்கள் ஆன்மீகமாக நிறைய தகவல் சொல்கிறீங்க, ஆன்மீக ட்ரிப்புக்கு பஸ் எப்படி பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி புக் பண்ணலாம், எங்கெங்கே வித்தியாசமான கோவில்கள் யாராவது கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜே ஜே ட்ராவல்ஸ், ஜே ஜே யாத்ரா அண்ட் ட்ராவல்ஸ். இவங்க எங்கன்னா கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி வச்சுருக்காங்க. 18 சீட்டர்லேருந்து 50 சீட்டர்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுல ஸ்பெஷலைஸ்டா ஒவ்வொருத்தருக்கு கொடைக்கானலுக்குன்னா ஒரு டிரைவர் ஃப்ரீக்வெண்டா அவரே தான் போயிட்டு இருப்பாரு, அவருக்கு அந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே தெரியும். அதே போல சபரிமலைனா 15 வருஷமா கிட்டத்தட்ட அவங்க இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், எந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன ரிச்சுவல்ஸ் நீங்களே உங்களுக்கு தெரியாது, கன்னி பூஜை பண்றீங்க அப்படின்னா உங்களை மொத்தமா ப்ராப்பராக உங்களை A to Z எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே டிரைவர்ஸ் இருக்காங்க, கைட்ஸ் இருக்காங்க. ஒரு 40 பேருக்கு மேலே வந்தாக்கா குக்கும் சேர்த்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டிரைவர்கிட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டு சொல்கிறேன். இட் வில் பி ஹெல்ப் யூ டு புக் த ஆன்லைன் டிக்கெட்ஸ். ஓகே ஓகே, வணக்கம், எப்படிண்ணா இருக்கீங்க? ஓகே, ஜே ஜே யாத்ரா டிராவல்ஸோட இவர் தான் ஓனர். ஆனால் சொல்லுங்கள், உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது உங்கள் டிராவல்ஸில்? நான் மற்ற டிராவல்ஸ்க்கும் உங்களுக்கும் வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கு, நான் அதை காமிச்சிட்டேன் மக்களுக்கு. என்னென்ன டூர் போறீங்க, அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணி தரீங்க? சபரிமலை வந்து டெய்லி வண்டி வரும். டெய்லியா? டெய்லி சபரிமலை சீசன் 365 நாளுமா? சபரிமலை சீசனுங்க, சீசன் டைம்ல. சீசன் டைம்ல வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து டெய்லி பஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து இப்போ மந்த்லி ஒன் டைம் வந்து அறுபடை வீடு டூர் பேக்கேஜஸ். அறுபடை வீடு போறீங்க? ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். முருகர் கோவிலுக்கு போனா நடக்காது நடக்கும், அதுக்கு சாட்சி நான் தாங்க. சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து இப்போ வந்து மூன்று நரசிம்ம சுவாதி நட்சத்திரத்துல மூன்று நரசிம்மர் கோவில் பாண்டிச்சேரி அபிஷேக பாகத்துல இருக்கிற ஒரு நரசிம்மர், பண்ருட்டில வந்து பூவரச குப்பம் லட்சுமி நரசிம்மர், பரிக்கல்ல வந்து அவரும் லட்சுமி நரசிம்மர் தான். இப்போ லாஸ்ட் மந்த் கும்பாபிஷேகம் நடந்தது, அது சுவாதி நட்சத்திர நேர்கோடு நரசிம்மர். மூணு நரசிம்மர் ஒரே நாள்ல தரிசனம் ரொம்ப விசேஷமானது. இப்ப அந்த சொல்வாங்கல்ல வடிவுடைய அம்மன், கொடியுடைய அம்மன், இடை, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த மூணு நரசிம்மர் ரொம்ப ஃபேமஸ். பட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல, பட் பிராமின் ஃபேமிலி, ஐயங்கார் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாம போயிட்டு வந்திருப்பாங்க. அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு போட்டீங்க? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நான் போயிட்டு வந்தா லைஃப்ல வந்து நல்லா பெட்டரா இருக்கும். அதனால நீங்க அப்படியே டூராக மாத்திட்டீங்க. எவ்ரி சுவாதி நட்சத்திரம் இப்ப நான் போனோம்னு வச்சுங்களேன், அது பஸ்ல போக முடியாது. நானும் ஒரு கார்ல வச்சுதான் பின்னாடி வரைக்கும் நல்லா சாஞ்சி போற அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 3-4 days போறீங்க, லாங் ட்ரிப் போறீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸஸ்ல இருந்து கஸ்டமைஸ்டு வண்டில இருந்து 4-5 போற வரைக்கும் வண்டி கூட வேணும் அப்படின்னா ஜே ஜே யாத்ராக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த பர்டிகுலரா இந்த வண்டி வந்து ஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு, எல்லாத்துலயுமே 1.5 ton AC இருக்கும்னா இதுல 2 ton AC இருக்கும். கஸ்டமைஸ்டு அந்த கேப் கொடுத்துருப்பாங்க, கால் லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க, அப்புறம் புஷ் பேக் நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு பாத்தீங்கன்னா நம்மளே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தடவை டிரைவர் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே போல இந்த டிவியும் நம்மளே கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கோ ஒரு படமோ எது வேணாலும் போட்டு நம்ம பாத்துக்கிட்டே போலாம். சோ அதுக்கு பெஸ்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜெஜ யாத்ராவோட கஸ்டமைஸ்டு வண்டி. இந்த வண்டி கஸ்டமைஸ்டு வண்டி சொன்னல்ல, அதனுடைய அவுட்லுக் இதுதான். இதுல வந்து ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, இது 25 சீட்டர். இந்த வண்டி நீங்க எங்க பார்த்தாலும் 4 wheels தான் இருக்கும், சஸ்பென்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா 6 wheels கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு. ஃப்ரண்ட்ல 2 wheel இருக்கா, இங்க பேக்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 wheel கொடுத்துருக்காங்க. 24 சீட்டர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, பின்னாடி உட்காந்தா நம்மளால முடியல, பின்னாடி சீட்டை ஃப்ரீயா விட்டுரும், லக்கேஜ் போட்டுரும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். நீங்க ஒரு டூருக்கு எடுக்கிறீங்கன்னா இது ஃபுல் சீட் நீ ஆக்குப்பை பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம், உங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னாலும் தி பெஸ்ட். அடுத்து அடுத்த டூர் அடுத்தது அறுபடை வீடு போடுறீங்க. ஓகே,
அதுக்கப்புறம் வந்து அந்த கொடைக்கானல் ஊட்டி அதெல்லாம் கஸ்டமைஸ் ஆகும். எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அது காம்பாக்டா ரூம் எல்லாமே வண்டி எல்லாம் புக் பண்ணி கொடுத்துடுறோம். ஓகே. ஆனா இந்த அறுபடை வீட்டுல எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, டார்மிட்டரியல் ஹால்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறோம். நாலு பேருக்கு ஒரு ரூம் தான் போட்டுருக்கோம். நாலு பேருக்கு ஒரு ரூம் போட்டுருக்கோம். ஓ, நாலு பேருக்கு தனியா ஒரு ரூம் கொடுக்குறீங்க. ஓகே. அப்புறம் ஃபுட்டு? இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் கட்டலாம். அடிஷனல் அந்த ரூம் ரெண்ட் அவங்க டிஃபரெண்ட் அவங்க கொடுத்தானா பண்ணிக்கலாம். ஓ, இப்போ இந்த நாலு பேருக்கு ஒரு ரூம், ஃபுட்டு, இந்த டிராவலிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து இன்க்ளூடடா தான் நீங்க அந்த ரேட் பேக்கேஜ். ஏசி வண்டிங்க, ஏசி வண்டி 10 பேர், 12 பேர், 5 பேர், எத்தனை பேர் இருந்தாலும் வண்டி கண்டிப்பா போவோம். ஓகே. ஏசி வண்டி, ரூம், நாலு பேருக்கு ஒரு ரூம் நம்ம இது இல்ல. ரெண்டாவது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் நம்மளே எடுத்து தரோம். ஓகே. இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து 6500 பண்றோம். 6500 ஃபுட்டு வந்து நம்ம பண்ணலாம். 40 பேர் மேல வந்தாலும் நம்ம ஃபுட்டு நாங்க இது பண்றோம். அப்ப அது அடிஷனல் ஆகும். அடிஷனல் ஆகும். ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டூர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, காசி இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் இந்த வண்டியை புக் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா ட்ரெயின் அது வந்து ஒரு 6 மாசம் 4 மாசம் மட்டும் பிளான் பண்ணுவோம். ரெண்டு பேர் வந்தாலும் பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்லீப்பர் பஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கிச்சன் சாமான் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல் இண்டியா பர்மிட் வண்டி தான், எங்க வேணா போகலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெயின்ல ரிசர்வேஷன் பண்ணா இப்போ வந்து ஃபுல்லா இந்திக்கார கூட்டம் எல்லாம் நிறைய கச்சாம. இப்ப சமீப காலமும் எல்லா ட்ரெயின்லாம் எல்லா பெட்டியில வந்து ஃபுல்லா அந்த பாத்ரூம் போறது கூட வழி விடாம இருக்காங்க இல்லையா. இந்த பஸ்ல வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒரு டூர் ஏஜென்ட் போறாருன்னா அவன் நடத்த நேரத்துல எங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். வழியில கோவில் தான் நிப்பாட்டிக்கலாம். ஃப்ரீயா இல்லாம ஃப்ரீயா போனா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். அது பிரைவசியாவும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கும். ஆமா, இப்ப வயசானவங்க வந்து லக்கேஜ் எடுத்துட்டு அந்த ட்ரெயின் ஏறலாம், அந்த ஸ்டேஷன்ல கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது இந்த பொருள் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் இப்ப இதா புக் பண்றாங்க, ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்றாங்க. ஃபுல் ஸ்லீப்பர் எங்க போறோமோ அங்க லக்கேஜ் எல்லாம் இங்க இருந்தா போற ஆள் மட்டும் இறங்கி கோயில பாத்துட்டு வந்து எந்த லக்கேஜ்ல எந்த காட்டேஜ் ஸ்டே பண்றோமோ அங்க தேவைக்கான துணி மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும், லக்கேஜ் தூக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அடுத்தது ஒரு 18 சீட்டர் வண்டி காட்டுறேன். நம்ம ஒரு கல்யாணம், நிச்சயதார்த்தம், இல்ல சபரிமலைக்கு போறோம், இல்லன்னா அறுபடை வீட்டுக்கு போறோம்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம எடுப்போம். இது எப்படி இருக்குன்னு உள்ள ஒரு வியூ காமிச்சிடுறேன். ஸோ இதுவும் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெயினாக எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த கால் எட்டாது, இவ்வளோ தூரம் காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சின்ன புஷ் பேக் கொடுத்துருக்காங்க. புஷ் பேக் எல்லாம் ஒரு சின்ன கால் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே இந்த ஹை நெக் கொடுத்துருக்கா, இந்த ப்ரொவிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்தே வலிக்காதுங்க. நான் ரொம்ப நாளாக டூருக்கு போகாமல் இருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலி பிரச்சனை. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஷோல்டர் வலி பிரச்சனை இருக்குது, அதனால என்னால் போக முடியல அப்படின்ட்டு. ஜென்ரலாக வீட்லேயே வேலை செய்ய முடியல, நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறது நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த இது வந்து கண்டிப்பாக ஒரு டூர் போட போகிறேன் நான். ஏர்கோட்டில் இருக்கக்கூடிய 3 நரசிம்மர் கோயில் கூட்டு போகிறாங்க. அதுக்கு நான் போகும்போது உங்களுக்கு லைவாகவே போடுறேன். நான் இது தவிர்த்து வேற என்னென்ன பண்ணுறது வந்து நம்ம இந்த கார்பரேட் கம்பெனிக்கு அந்த கல்யாணத்துக்கு இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து வண்டி ரெண்டல் தரும். கல்யாணத்துல 2 நாள் வண்டி தரும். அதை எங்கே போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் போட்டு வண்டி தரும். எல்லா டைப் வண்டியும் இருக்கு. 18, 25 பேர், 25, 30 பேர், 45, 50. 18 சீட்டர்ல இருந்து 50 சீட்டர்ஸ் வரைக்கும் வச்சு எல்லாமே இருக்கு மேடம். எல்லாமே ஸ்லீப்பர் தான். இதுல செமி ஸ்லீப்பர் இருக்கு, ஸ்லீப்பர் இருக்கு, செமி ஸ்லீப்பர் இருக்கு. இந்த மாதிரி ஃபியூஷனா இந்த பக்கம் மேல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செமி ஸ்லீப்பர், அந்த மாதிரி இருக்கு. கஸ்டமைஸ்டு வண்டி நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லனா? ஓகே, அது இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த வண்டி ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் ஒரு 25 டேஸ் ஆகும். 25 டேஸ்ல வந்துரும். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிப் நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கு போறோம். அதை நம்ம லைவாவே வெளியே டெலிகாஸ்ட் பண்றோம். ஒவ்வொரு கோயில் எங்கெங்க போறோம்ன்றத நம்ம சேனல்ல லைவ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அண்ணா, இது வந்து எப்படி கிலோமீட்டர் சார்ஜஸ் பண்ணுவீங்களா, இல்ல டே பேசிஸ் சார்ஜ் பண்ணுவீங்களா, எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? 18 சீட்டர்ல இருந்து 30 சீட்டர் வரைக்கும் வந்து கிலோமீட்டர் சார்ஜஸ் மேடம். ஓகே. பர் ரெண்ட்டு பஸ் எல்லாம் வந்து அவங்க போற டிஸ்டன்ஸ் பொறுத்து, டிஸ்டன்ஸை பொறுத்து டே பேசிஸா இல்ல கிலோமீட்டர் பேசிஸா அப்படின்னு வரும். இது இப்போ எனக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வரேன், இல்ல வெளி ஸ்டேட்ல இருந்து வரேன், எனக்கு ஒரு கைடு இருந்தா நல்லா இருக்கும் நினைப்பேன். கைடு கொடுப்பீங்களா? கைடு கொடுக்குறோம் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் அந்த மாதிரி கைடு எல்லாமே. ஓகே. அப்ப லாங்குவேஜ் தெரியலனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க வண்டியில வரும்போது எங்களுக்கு எல்லாமே நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்துருவோம். அப்ப நார்த் இந்தியன் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணி எல்லாமே கூட்டு. சூப்பர்ண்ணா. சரி, இப்போ நாங்கள் இது எப்படி புக் பண்ணோம், ஃபோன் நம்பர்ஸ்ல தான் புக் பண்ணுமா, இல்லை வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாமா, இல்லை நாங்கள் சொல்ற டேட்டுக்கு எங்களுக்கு டூர் ரெடி பண்ணி தருவீங்களா, இல்லை நீங்கள் சொல்ற டேட்டா டூரா? ஃபோன்ல கூட புக் பண்ணோம். ஃபோன்ல வாட்ஸ்அப் இருக்கு, மெசேஜ் பண்ண டீடைல்ஸ் அனுப்ப போறோம். வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல டாரிஃப் ரேட் எல்லாமே இருக்கு. ஓகே. இங்க ஒரு ரேட் அங்க ஒரு ரேட் நம்ம வெப்சைட்ல நம்ம ஒரு 12-15 வருஷமா ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒரே ரேட் வெப்சைட்லயே பார்த்து எல்லாமே புக் பண்ணிக்கலாம் ஒரே ரேட்ல. ஓகே. நான் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தா ஏதாவது டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அது மாதிரி என்ன தெரியுங்களா? கண்டிப்பா தரேன். கண்டிப்பா தரீங்களா அண்ணா? சீரியஸாவா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். ஓகே, நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேற தரேன்னு இருக்காரு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 15-25 இயர்ஸா ஒரே மாதிரி டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இட் மீன்ஸ் என்னன்னா
டிரைவர்ஸ் நல்லா ப்ராப்பரா குடி இல்லாம அந்த மாதிரிலாம் இல்லாம இருந்தாதான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால ட்ரஸ்டட் ஒரு கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். இதோ இவங்க எல்லாம் பாருங்க, ஃபாரின் ட்ரிப் அந்த ஏசி ஸ்லீப்பர் பஸ் அதெல்லாம் ரெகுலரா ஓட்டிட்டு இருக்காரு இதோ அவரு இவரெல்லாம். ஸோ நம்ம ட்ரஸ்டட் டிரைவர்ஸும் நம்மளுக்கு வேணும், ட்ரஸ்டட் கம்பெனியும் வேணும்னா நீங்க தாராளமா ஜேஜே யாத்ரா அண்ட் டிராவல்ஸை புக் பண்ணிக்கலாம். இங்க வந்தாங்கன்னா ஜேஜே யாத்ரால இந்த வண்டி தான் புக் பண்றாங்களா அங்க, ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா அவங்களாம் சஸ்பென்ஷன் ரோட்ல நல்லா இருக்க ரோட்ல போயிருப்பாங்க. நம்ம ரோட சொல்லணுமா சொல்லுங்க, ஆனா நம்ம ரோடே சரியில்லைன்னா கூட இதுல சஸ்பென்ஷன் லெவல் ஹையா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் இல்லாம இதை எடுக்கிறாங்களாம். வாவ், என்னப்பா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு, சாமியா இருக்கு பாருங்களேன் நல்லா. இதுவும் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ், அவங்களாம் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்கன்னு ரொம்ப லென்த் கொடுத்துருக்கீங்களோ, செம்ம லெக் ஸ்பேஸ் பெருசா கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பேசாம நம்மளும் இதை எடுப்போம்ப்பா, நம்ம ஷார்ட்டா இருந்தாலும் காலை நீட்டி உட்கார போக வரலாம் நல்லா இருக்கும். அங்கங்க ஏசி ப்ரொவிஷன் இருந்தாலும் அங்கங்க ஃபேன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி நம்மளுக்கு நல்லா கரெக்டா நம்ம ஃபேஸ் கிட்ட வர மாதிரி. இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் சீட் போட்டுருவாங்க, அப்படி போடாம இந்த ரெண்டு ரெண்டு சீட் மட்டும் போட்டு இங்க லக்கேஜ் கவுண்டர் மாதிரி வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ், ஐஸ் கியூப்ஸ் அந்த மாதிரி எதுனா வேணாம் வச்சுட்டு அந்த பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஒரு அந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். 30 சீட்ஸ் இருக்கக்கூடிய அதே மாதிரி சஸ்பென்ஷன் லெவல் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டிங்க, பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல. எங்க அப்பா டிரைவராகவும் ஒரு வண்டிக்கு ஓனராகவும் இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பிளஸ் இருக்கணும், இதெல்லாம் மைனஸ், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், நம்ம வண்டி போட்டா டூர்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் போட்டா அப்படின்லாம் சொல்வாரு. வாவ், எவ்வளோ பெரிய லெக் ஸ்பேஸ் பாருங்களேன், புஷ் பேக் நல்லா ஹெவியா இருக்கு, செம்மையா இருக்கு, சீட் பெல்ட்டோட எல்லாத்துக்கும். ஆனா நாங்க போட மாட்டோமே, ஃபாரினர்ஸ் தான் போடுவோம், ரூல்ஸ் இருக்கு அதை நாங்க போட மாட்டோமே. மக்களை எத்தனை பேர் போட்டிருக்கீங்க, ஆனா கம்பல்சரி போடணும். இப்போ ஃபாரினர்ஸ் வந்தா கம்பல்சரி இது எடுக்கிறாங்களாம். ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் வேக்குதா, நம்மளுக்குலாம் வேக்கலையா, நம்மளும் வாங்குவோங்க. இங்க பாருங்க ஒரு சூப்பர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டம் 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 டம்னு வந்துட்டு இருக்கும் செம்ம. இதில் போட்டு செல்லாத்தா அதை போட்டு நம்ம ஆடலாம் எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க எல்லாம் மியூசிக் போடுவாங்க, நம்ம செல்லாத்தா செல்ல மாறியாத்தா மியூசிக் போடுவோம். செம்ம சூப்பர், நல்லா லக்ஸூரியஸாக இருக்கு, லெக் ஸ்பேஸ் நல்லா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பார்த்து நம்ம சின்ன வண்டி புக் பண்ணி இல்லை நார்மல் வண்டி புக் பண்ணி போகிறதெல்லாம் விட இது மாதிரி புக் பண்ணிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்க்குறது மெயினாக இந்த லெக் ஸ்பேஸ் தாங்க பார்ப்பேன், ஏன்னா முட்டி இடிக்கும், ஒரு பேக் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கிரேட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் இப்படி இந்த டிரைவர் சீட்டுக்காக ஏறி தான் நம்ம இப்படி வரும். இந்த டிரைவருக்கு எனக்குமே சம்மந்தம் கிடையாது, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னீங்கன்னா டிரைவருக்கு தனியாக இந்த போர்ஷன் கொடுத்து முடிச்சிடலாம். அங்கேருந்து அவங்க ஏறிப்பாங்க, கிளீனர் மட்டும் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும். இதில் ஐஸ் பாக்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக இந்த இடத்து ஃபுல்லாக நம்மளோட ஏரியா தான். டிரைவர் என்ன நினைப்போம், நம்ம என்ன பேசுறோம் அப்படிலாம் யோசிக்காம இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், காசி போகிறோம், கயா போறோம், அலகாபாத் போகிறோம், முக்கடல் சங்கமத்துக்கு போறோம் அப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கல, ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஸ்லீப்பர் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து டிக்கிலாம் ரொம்ப பெருசு, நீங்கள் குக்கிங் ஐட்டம்லேருந்து உங்களுடைய லக்கேஜ் வரைக்கும் 10 நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்பா ஏசியை போட்டு வச்சு செம்மையாக தாக்குறாங்கப்பா, நீங்கள் பாருங்க மேலே 2 பேர் படுத்துக்கலாம், கீழே 2 பேர் படுத்துக்கலாம், வித் கிட்ஸோடு தூங்கலாம். இந்த சைடு வந்து ஒரு பேக் இருச்சு, பேக் இருக்கா, அது என்னோடய பேக் தான், இது என்னோடய ஒரு சிங்கிள் பெட்டு, இந்த பக்கம் சிங்கிள் பெட்டு, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே ப்ரைவசி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, செம்ம க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டா மற்ற எல்லா கர்டைன்ஸ்லேருந்து பெட் ஸ்ப்ரெட்லேருந்து எல்லாமே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவாங்க, ட்ரை வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப போடுவாங்களாம். ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே அப்படி தான் பண்ணுவாங்களாம். நல்ல லக்ஸூரியஸானதுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீட்லையுமே ஹைலைட்டடாக நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜஸ்லாம் கையில் வச்சுப்போம்ல, அந்த ஹேண்ட் லக்கேஜ் வைக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, 2 மொபைல் பவுச் கொடுத்துருக்காங்க, 2 ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிலாம் நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு மெயின் மேலே இருக்கிற சீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் காசி யாத்திரா அப்புறம் கயா, அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்.
கி ஸ்பேஸ் பாருங்க, நல்லா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. உள்ளேயே ஒரு நாலு பேர் போய் தூங்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. சோ அந்த பக்கமும் ஒரு டிக்கி இருக்கும். இது டிரைவர் வந்து இதுல தூங்குவார் போல இருக்கு, நம்மளெல்லாம் டிராப் பண்ணிட்டு. அதுக்காக ஒரு பெட் ப்ரொவிஷன் போட்டு, பிசினஸ் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் ஜேஜே யாத்ரா. இதெல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை புக் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரா லக்ஸ். அண்ணா இது எத்தனை சீட்டர்னா ஏசி ஸ்லீப்பர் மேடம்? நம்மளுக்கு 36 ஏசி ஸ்லீப்பர் மேடம். சத்தமா பேசு. 36 ஏசி ஸ்லீப்பர் மேடம், பிசினஸ் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் தான். நல்லா படுத்துட்டு போலாம், நல்லா ஸ்பேஸ்லாம் இருக்கும், லக்கேஜ்லாம் நிறைய வச்சுக்கலாம். ஓகே, நீங்க தான் ஓட்டிட்டு போவீங்களா? ஆமா மேடம், நம்ம தான் ஓட்டிட்டு போவீங்களா? அதான் வண்டி உள்ள ஏறிட்டா எதுவும் தெரியாது மேடம், நல்லா எக்ஸ்டீரியா இருக்கும் மேடம், சூப்பர், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். பயலாம வரலாம் எல்லாம். வயசானவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மேடம், லோயர் பர்த் எல்லாம் நல்லா பெட்டரா இருக்கும் மேடம். சூப்பர் நா, சூப்பர், தேங்க் யூ. 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செமி ஸ்லீப்பர் பஸ்ங்க, ஏசி பஸ் தான் இதுவும். நல்லா செம்ம லக்ஸூரியஸா இருக்கு. 45 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு பஸ். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு காது குத்துக்கெல்லாம் நம்ம ஒரு படையை திரட்டிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கோ சதுரத்துக்கோ போவோம் பாத்தீங்களா. நம்மளுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து படை சூழ அவங்க ஒரு டிஷ் நம்ம ஒரு டிஷ் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்து வழியில வேற சாப்பிட்டு போய் அதெல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கும் இல்ல. அந்த மாதிரி போனோம்னாக்கா இந்த 45 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். நம்ம நண்டு சிண்டு சின்னது அந்த வெடலை பசங்க எல்லாம் இந்த லாஸ்ட்ல உட்காந்து ஒரே அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க. இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வயசானவங்க இருப்பாங்க, மிடில் இப்பதான் மேரிட் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு பெஸ்டான ஒரு வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி. ஜேஜே யாத்ரால எல்லா டைப் ஆஃப் வண்டிஸும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னென்ன டூர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அவங்க தராங்கன்றத அவரே சொல்கிறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு பத்தாது. நாங்கள் 50 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், இல்லை நாங்கள் ஒரு ட்ரிப் எடுக்க போகிறோம் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னீங்கன்னா, இது 48 சீட்டர் இருக்கக்கூடிய வண்டி, ஆனால் 50 பேர்கிட்ட நம்ம போகலாமா? 50 சீட்டர்ஸ், ஒரு 50 மெம்பர்ஸ் வரைக்கும் இதில் தாராளமாக உட்காரலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 50 சீட்டர்ஸ்னால் இங்கே பக்கம் 3 சீட்டர்ஸ் இருக்கும், இந்த பக்கம் 2 சீட்டர்ஸ் இருக்கும், ரொம்ப கன்சிஸ்டடாக இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கஸ்டமைஸ்டாக இந்த பக்கம் 2 சீட்டர்ஸ், இந்த பக்கம் 2 சீட்டர்ஸ், நல்ல லெக் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லெக் ஸ்பேஸ், அந்த லெக் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப் அடிக்க போகிறீங்க, இல்லை ஒரு 4-5 ஃபேமிலி சேர்த்து ஒரு ட்ரிப் அடிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி புக் பண்ணணும்னா, ஆன் ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம். புஷ் குஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ராங் டிப் போறமே என்னால முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம், அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தெரியுது. அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வண்டிங்க, செம்ம சூப்பரா இருக்குல்ல, செம்ம சூப்பரா இருக்கா என்ன பாத்துட்டு சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஜேஜே யாத்ராவோட டிரைவர்ஸ் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவெல்லாம் 15 இயர்ஸா இதே கம்பெனியில வேலை செய்யறாராம். இதுல இந்த ஏசி பஸ் எல்லாம் ஓட்டுறது இல்லைங்களா? ஏசி பஸ் இவங்க ஓட்டுறது. இவர் தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பர்சன். நான் இவரை இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்ச ஒரு பர்சன். இவர் வந்து சபரிமலைக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தா கூட்டிட்டு போவாரா. இவர் வந்து ஏசி பஸ் மட்டும் ஸ்லீப்பர் பஸ் அது மாதிரி லக்ஸூரியஸா போகணும்னா இவர் எல்லாம் போவாரா. மேனேஜர் இந்த கடை, இந்த இது ஜேஜே யாத்ராவோட ஓனர். ஹாய்ண்ணா. ஓகே, இவர்கிட்ட கேட்போம். அண்ணா எத்தனை வருஷமா நீங்க ஜேஜே யாத்ரால இருக்கீங்க? 8 வருஷமா இருக்கு. பட் சபரிமலை போகும்போது எங்க தங்க மாட்டோம்ல, ஃபுல் ட்ரிப் தான்ல, தங்குறவங்களும் இருக்காங்க, டைரக்டா போயிட்டு டைரக்டா வரவங்களும் இருக்காங்க. ஓகே, அது போனா அங்க அங்க தங்குவாங்க கோயில்ல. அது எங்க ரூம் எடுத்துறது எல்லாமே நாங்க பண்ணி தருவோம். எல்லாமே பாத்துるீங்க, அகாமடேஷன், ஃபுட், டிராவல் எல்லாமே நீங்க பாத்துるீங்க. எல்லாமே கோயில் டைமிங் எல்லாமே பண்ணுவீங்க. நல்ல மங்களகரமா இருக்காருங்க. கோயிலுக்கு போற மாதிரி சந்தனம், குங்குமப் பொட்டு கவுண்டர் மாதிரி, கவுண்டர் மாதிரி இருக்காரு. தேங்க் யூ அண்ணா. உங்க பேர் என்னன்னா? ஒரு சிலர் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்பாங்க, நாளா பாத்தீங்கன்னா லக்ஸூரியஸா
கேப்பனா இருக்கும். அப்போ இப்ப ஒரே பஸ்ல போறவங்கள இங்க பாதி அங்க பாதி அந்த மாதிரி அது மாதிரி பண்ணி தருவோம். ஃபுட் நாங்க வெஜ்ஜா இருப்போம், நிறைய பேர் நான் வெஜ்ஜா இருப்பாங்க. ஒரு வெஜ்னா வெஜ் ரெடி பண்ணலாம், நான் வெஜ்னா நான் வெஜ் ரெடி பண்ணலாம். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா கொடைக்கானல் ட்ரிப் ஊட்டி கொடைக்கானல் போறீங்க? ஒரு 15 இயர்ஸ் ஆகும். 15 இயர்ஸா? குடிச்சிட்டு குடிச்சுலாம் வண்டி ஓட்டுறீங்களா? நம்ம டிராவல்ஸ்ல யாருமே கிடையாது. அவ்வளவு கிடையாது, தப்பு எடுத்துக்க கூடாது. இல்ல இல்ல, நம்ம டிராவல்ஸ்ல யாருமே அந்த மாதிரி கிடையாது. சரி, ஓகேண்ணா, தேங்க் யூ சோ மச். இந்த வண்டி எல்லாம் பாருங்க, நல்லா பெர்ஃபெக்ட்டா கிளீனா செம்ம, ஒரு சின்ன ஒரு டஸ்ட் இதெல்லாம் கூட இல்லாம மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அண்ணா தான். அண்ணா நன்றிண்ணா, எங்களுடைய ஹைஜீன் ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மேலே வந்து ஸ்லீப்பர், கீழே வந்து செமி ஸ்லீப்பர், இந்த பக்கமும் ஸ்லீப்பராக இருக்கக்கூடிய வித்தியாசமான வண்டியின் வித்தியாசமான டிரைவர் இவர் தான். ஹாய் சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் எவர் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து வண்டியில் ட்ராவல் ஆகும் போதே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை நான் உங்களுக்கு போடணும், அப்புறம் லைவ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் தானே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க, அப்போ நம்மளாம் சேர்ந்து ஒன்றா போக முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, நீங்கள் சென்னை கோயம்பேடுலேருந்து திருவண்ணாமலைக்கு கூட டெய்லி போகுது. காலையில் 7 மணிக்கு கிளம்பி நைட் எத்தனை மணிக்கு வருதுன்னா சாயந்திரம் 5:30 அங்கேருந்து கிளம்பிடுவாங்க டெய்லி டெய்லி. அதாவது திருவண்ணாமலைக்கு ஏன் டெய்லி போறாங்கன்னா, ஒரு டியூஸ்டேல போனா கல்யாணம் ஆகுது, சாட்டர்டேல கிரிவலம் போனாக்கா வேலை கிடைக்குது, அப்புறம் சண்டேல போனா குழந்தை பிறக்குதுன்னு சம்திங் நான் தப்பா கூட சொல்லியிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு அப்படிங்கறதுனால டெய்லி திருவண்ணாமலை போறாங்க. இந்த கோயம்பேடுல வந்து திருவண்ணாமலை பஸ்ஸை பிடிச்சி நம்ம பைபாஸ்ல போயிட்டு நம்ம திரும்ப வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுது, டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதுவும் பௌர்ணமிக்கு எல்லாம் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஜேஜே யாத்திரால நம்ம டெய்லி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். அப்படி நம்ம என் கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னைக்கு ஒன்னா வரீங்களோ அன்னைக்கு நான் ஃப்ரீ பண்ணிட்டு நானும் அன்னைக்கு வரேன். அப்ப திருவண்ணாமலையோட பிளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது, பிளஸ் என்ன அப்படின்லாம் நானே உங்களுக்கு கைட் மாதிரி கூட சொல்லி உங்களை கூட்டு போய் கூட்டிட்டு வரேன் ஒரு நாள் மட்டும். அதே போல இந்த 3 நரசிம்மர் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம், புக் பண்ணுங்க. அடுத்த சுவாதிக்கு நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன், நீங்களும் வந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வரலாம். சோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலா எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா டூர் போகாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த முதுகு வலி கழுத்து வலி வந்து அந்த L4-L5 ப்ராப்ளம் வந்ததுல இருந்து தான் டிராவல் பண்றது இல்ல. பட் இந்த சீட்ஸ்ல எல்லாம் உட்காந்து பார்த்தேன், நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெயின் இல்ல. ஒரு டிராவலும் போயிட்டு வந்து அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கு, இந்த புஷ்பேக்ல நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்பு வலியே வராது, மசாஜுக்கு அடுத்தது போகணுன்ற அவசியமே இருக்காது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ஊருக்கும் ட்ரெயின் அது இதுன்னு பார்க்காம ஜே ஜே யாத்ரா அண்ட் டிராவல்ஸ்ல புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.